ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜெய்ஸ்ரீகாந்த் கிச்சன் அண்ட் லாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு பார்க்க போகிற ரெசிபி ரோஸ் மில்க். ஸோ ரோஸ் மில்க் பண்ண போகிறோம். சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ், இந்த மூணு இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம ரோஸ் மில்க். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் பால் வந்து நல்லா காய்ச்சி எடுத்திருக்கேன். 1.5 லிட்டர் பால் இது. இது வரைக்கும் இருந்தது ஜஸ்ட் வந்துட்டு ஒரு 25% வந்து குறையிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா காய்ச்சி எடுத்திருக்கேன். மலையெல்லாம் மேலே இருக்குது பாருங்கள், இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் தேவையான அளவு சர்க்கரை, சர்க்கரை வந்துட்டு ஒரு 4 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். சுகர் நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரோஸ் எசன்ஸ், ரோஸ் சிரப்பு எடுத்துக்கலாம், ரோஸ் எசன்ஸும் எடுத்துக்கலாம், ரோஸ் மில்க் எசன்ஸும் எடுத்துக்கலாம். நான் வந்து ரோஸ் மில்கோடைய எசன்ஸ் எடுத்திருக்கேன். அவ்வளோதான் சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ். இப்போ நம்ம சட்டுன்னு பண்ணிடலாம். பட் சில்லுன்னு இருக்கணும், திரும்ப திரும்ப சொல்கிறேன் பாருங்கள், தெரியுதா? சில்லுன்னு இருக்கணும். இந்த அளவுக்கு சில்லுன்னு இருந்தாலும் ரோஸ் மில்க் வந்து நல்லா இருக்கும், இல்லைனா தண்ணி தண்ணியாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த பால் வந்துட்டு ஃபுல்லாகவே நான் சேர்த்துடுறேன். இந்த பால் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சர்க்கரை சொன்னேன் இல்லையா, தேவையான அளவு சர்க்கரை. சுகருக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் நான் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ரோஸ் எசன்ஸ் இல்லைன்னா ரோஸ் சிரப், ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 1 ஸ்பூன் அவ்வளோ தான் சேர்த்துட்டு நல்லா இப்போ பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ க்ளோஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம சர்விங் கிளாஸில் சர்வ் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இப்போ நம்ம சர்விங் கிளாஸில் சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்ச நேரம் சில் பண்ணோம்னா சூப்பரான ரோஸ் மில்க் ரெடி. ஸோ நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், சிம்பிளாக முடிஞ்சிடும். பட் மறக்காதீங்க, நீங்கள் கண்டிப்பாக பாலை காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைங்க, ஓகேங்களா? கடையிலலாம் பார்த்தீங்கன்னா பால் வந்து காய்ச்ச மாட்டாங்க, அப்படியே பேக்கெட்டில் வந்து கட் பண்ணி நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்துட்டு வீட்டில் பால் காய்ச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து நீங்கள் இந்த மாதிரி சில்லுன்னு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான ரோஸ் மில்க் ரெடி. ஸோ நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம ஜெய்ஸ்ரீகாந்த் கிச்சன் அண்ட் லாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching this video. Bye.